அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரத்திலிருந்து நாம் பார்த்திபன் கனவு புத்தகத்தையும் ஆடியோ வடிவில் கொடுக்க முடிவு பண்ணியிருக்கோம். பார்த்திபன் கனவு அமரர் கல்கி அவர்கள் எழுதின ஒரு சிறந்த புத்தகம், சரித்திர நாவல். இந்த புத்தகத்தோட முதல் பாகத்தில் 3 அத்தியாயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்த்திபன் கனவு முதல் பாகம். தோணித்துறை. காவேரி தீரம் அமைதி கொன்று விளங்கிற்று. உதய சூரியனின் செம்புட் கிரகணங்களால் நதியின் செந்நீர் பிரவாகம் பொன்னிறம் பெற்று திகழ்ந்தது. அந்த புண்ணிய நதிக்கு பொன்னி எனும் பெயர் அந்த வேளையில் மிக பொருத்தமாக தோன்றியது. சுழிகள் சூழல்களுடனே விரைந்து சென்று கொண்டிருந்த அந்த பிரவாகத்தின் மீது காலை இளங்காற்று தவிழ்ந்து விளையாடி இந்திரஜால வித்தைகளை காட்டிக் கொண்டிருந்தது. சின்னஞ்சிறு அலைகள் ஒன்றோடொன்று லேசாக மோதியபோது சிதறி விழுந்த ஆயிரம் ஆயிரம் நீர்த்துளிகள் இரத்தினங்களாகவும் வைரகங்களாகவும் மரகதங்களாகவும் பிரகாசித்து காவேரி நதியை ஒரு மாயபுரியாக ஆக்கிக் கொண்டிருந்தது. ஆற்றங்கரையில் ஆலமரங்கள் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் விழுதுகள் விட்டு விசாலமாய் படர்ந்திருந்தன. மரங்களின் பழைய இலைகளெல்லாம் உதிர்ந்து புதிதாய் தளர்விட்டிருந்த காலம். அந்த இளந்தளிர்களின் மீது காலை கதிரவன் பொற்கிண்ணங்கள் படிந்து அவற்றை தங்கத் தகடுகளாக செய்து கொண்டிருந்தது. கண்ணுக்கெட்டிய தூரம் தண்ணீர்மயமாக தோன்றிய அந்த நதியின் மத்தியில் வடகிழக்கு திசையில் ஒரு பசுமையான தீவு காணப்பட்டது. தீவின் நடுவில் பச்சை மரங்களுக்கு மேல் கம்பீரமாக தலை தூக்கி நின்ற மாளிகையின் தங்க கலசம் தகதகவென்று ஒளிமயமாய் விளங்கிற்று. அந்த மனோரகமான காலை நேரத்தில் அங்கு எழுந்த பலவகை சத்தங்கள் நதி தீரத்தின் அமைதியை நன்றாக எடுத்துக்காட்டனவாக இருந்தது. விசாலமான ஆலமரங்களில் வாழ்ந்த பறவை இனங்கள் சூரியோதத்தை வரவேற்று பற்பல இசைகளில் கீதங்கள் பாடின. அந்த இயற்கை சங்கீதத்திற்கு நதி பிரவாகத்தின் ஹா என்று ஓசை சுத்தி கொடுத்து கொண்டிருந்தது. உணவு தேடும் பொருட்டு வெளியே கிளம்புவதற்கு ஆயத்தமான பறவைகள் தம் சிறகுகளை அடித்து ஆர்ப்பரித்தன. தாய்ப்பறவைகள் குஞ்சுகளிடம் கொஞ்சி கொஞ்சி விளையாடி கொண்டிருந்தது. ஆலமரங்களுக்கு நடுவே ஓங்கி வளர்ந்திருந்த அரச மரம் தன் இலைகளை சலசலவென்று ஓசைப்படுத்தி நானும் இருக்கிறேன் என்று தெரியப்படுத்தியது. நதியோரத்தில் ஆழம் விழுதுகளில் கட்டி போட்டிருந்த தெப்பங்களை தண்ணீர் பிரவாகம் அடித்து கொண்டு போவதற்கு எவ்வளவோ வீரவேசத்துடன் முயன்றது. அது முடியாமல் போகவே இருக்கட்டும் இருக்கட்டும் என்று கோபக்குரலில் இறைந்து கொண்டே சென்றது. கரையில் சற்று தூரத்தில் ஓர் ஆலமரத்தடியில் குடிசை வீடு ஒன்று காணப்பட்டது. அதன் கூரை வழியாக அடுப்பு புகை வந்து கொண்டிருந்தது. அடுப்பில் கம்பு அடைவேகும் வாசனையும் லேசாக வந்தது. குடிசையின் பக்கத்தில் கறவை எருமையொன்று படுத்து அசை போட்டு கொண்டிருந்தது. அதன் கன்று அருகில் நின்று தாய் அசை போடுவதை மிக ஆச்சரியத்துடன் உற்று நோக்கி கொண்டிருந்தது. டக் டக் டக். அந்த நதி தீரத்தின் ஆழ்ந்த அமைதியை கலைத்து கொண்டு குதிரை குளம்படி சத்தம் கேட்டது. மறுபடியும் டக் 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 என சத்தம் வரவே அந்த சத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. இதோ வருகிறது 4 பாய்ச்சலில் ஒரு கம்பீரமான குதிரை. அதன் மேல் அஜானுபாகுவான வீரன் ஒருவன் காணப்படுகிறான். அந்த வேகத்தில் குதிரையும் வீரனும் வியர்வில் மூழ்கியிருக்கிறார்கள். தோணித்துறை வந்ததும் குதிரை நிற்கிறது. வீரன் அதன் மேல் இருந்து குதித்து இறங்குகிறான். குடிசைக்குள் இளம்பெண் ஒருத்தி அடுப்பில் அடை சுட்டு கொண்டிருந்தாள். அருகில் திடகாத்திரமான ஒரு வாலிபன் உட்கார்ந்து தைத்த இளம் ஆழம் இலையில் போட்டிருந்த கம்பு அடைக்கீரையை குழம்புடன் ருசி பார்த்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஒரு தடவை அவன் நாக்கை சப்பு கொட்டுவிட்டு, அடி வள்ளி, இன்னும் எத்தனை நாளைக்கு உன் கையால் கம்பு அடையும் கீரை குழம்பும் சாப்பிட எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ தெரியவில்லை என்றான். தினமும் பொழுது விடிந்தால் நீ இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இன்னொரு தடவை சொன்னால் இதோ இந்த அடுப்பை வெட்டி காவேரியில் போட்டு விடுவேன் பார் என்றாள் அந்த பெண்.
நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை வள்ளி. மகாராஜாவும் மகாராணியும் நேற்று பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். யுத்தம் நிச்சயமாக வரப்போகிறது என்றான் வாலிபன். யுத்தம் வந்தால் உனக்கு என்ன என்றுதான் நான் கேட்கிறேன். உன்னை யார் யுத்தத்துக்கு அழைக்கிறார்கள்? உன் பாட்டுக்கு படகோட்டி கொண்டிருக்க வேண்டியதுதானே. அதுதான் இல்லை. நான் மகாராஜாவின் காலில் விழுந்து கேட்டுக்கொள்ளப் போகிறேன், என்னையும் யுத்தத்துக்கு அழைத்து கொண்டு போகச் சொல்லி. நான் உன் காலில் விழுந்து என்னையும் உன்னோடு அழைத்து கொண்டு போ என்று கேட்டுக்கொள்ளப் போகிறேன். அதற்கு உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் காவேரி ஆற்றோடு போனவளை எடுத்து காப்பாத்தினாயோ இல்லையோ, மறுபடியும் அதே காவேரியில் இழுத்து விட்டு போய்விடு. அதுதான் சரிவள்ளி. சோழ தேசம் இப்போது அப்படித்தான் ஆகிவிட்டது. பெண் பிள்ளைகளை யுத்தத்துக்கு போக வேண்டியது, ஆண் பிள்ளைகள் வீட்டுக்குள்ளேயே ஒளிந்து கொண்டிருக்க வேண்டியது. இரு இரு, குதிரை வருகிற சத்தம் போல் கேட்கிறதே. ஆம், அந்த சமயத்தில்தான் டக் டக் என்று குதிரையின் காலடி சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தினால் அவ்வாலிபனின் உடம்பில் ஒரு துடிப்பு உண்டாயிற்று. அப்படியே எச்சிற்கையோடு எழுந்தான். வாசல்புறம் நோக்கி ஓடினான். அங்கே அப்போதுதான் குதிரை மீதிருந்து இறங்கிய வீரன், பொன்னா, மகாராஜாவுக்கு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன், சீக்கிரம் தோணியை எடு என்றான். பொன்னா, இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடினான். அச்சமயத்தில் வள்ளி சட்டுவத்தில் இன்னொரு அடையை தட்டுவதற்காக மாவை எடுத்து கொண்டிருந்தாள். வள்ளி, உறையூரிலிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறான். அவசரமான செய்தியாம். நான் போய் வருகிறேன் என்றான் பொன்னன். நல்ல அவசர செய்தி, அரை வயிறு கூட நிரம்பிராதே. எனக்கு பிடிக்கவே இல்லை என்று வள்ளி முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதற்கென்ன செய்கிறது வள்ளி, அரண்மனை சேவகம் என்றால் சும்மாவா என்று பொன்னன் சொல்லிக்கொண்டே அவளுடைய சமீபம் சென்றான். கோபம் கொண்ட அவள் முகத்தை தன் கைகளால் திருப்பினான். வள்ளி புன்னகையுடன் தன் முகத்தின் மேல் விழுந்திருந்த கூந்தலை இடது கையால் எடுத்து சொருக்கு போட்டுக்கொண்டு, சீக்கிரம் வந்து விடுகிறாயா என்று சொல்லிவிட்டு பொன்னனை அண்ணாந்து பார்த்தாள். பொன்னன் அவளுடைய முகத்தை நோக்கி குனிந்தான். அப்போது வெளியிலிருந்து, எத்தனை நேரம் பொன்னா என்று கூச்சல் கேட்கவே பொன்னன் திடுக்கிட்டவனாய், இதோ வந்துவிட்டேன் என்று கூச்சலிட்டு கொண்டு வெளியே ஓடினான். அத்தியாயம் 2. ராஜ குடும்பம். பொன்னன் போன பிறகு வள்ளி வீட்டுக் காரியங்களை பார்க்கத் தொடங்கினாள். குடிசையை மொழுகி சுத்தம் செய்தாள். மரத்தடியில் கட்டியிருந்த எருமை மாட்டை கறந்து கொண்டு வந்தாள். பிறகு காவேரியில் மரக்கிளைகள் தாழ்ந்திருந்த ஓரிடத்தில் இறங்கி குளித்துவிட்டு வந்தாள். சேலை மாற்றிக்கொண்ட பிறகு மறுபடியும் அடுப்பு மூட்டி சமையல் செய்ய தொடங்கினாள். ஆனால் அவளுடைய மனது என்னவோ பரபரவென்று அலைந்து கொண்டிருந்தது. அடிக்கடி குடிசை வாசலுக்கு ஓடி வந்து தன்னுடைய கரிய பெரிய கண்களைச் சுற்றி நாலாபுறமும் பார்த்துவிட்டு உள்ளே போனாள். ஏதோ விசேஷமான சம்பவங்கள் நடக்கப் போகின்றன என்று ஆவலுடன் எதிர்பார்த்தவளாய் தோன்றினாள். அவள் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. சற்று நேரத்திற்கெல்லாம் உறையூர் பக்கத்திலிருந்து 10-15 குதிரை வீரர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட 2 வெள்ளைப் புறவிகளும் ஒரு தந்தப்பல்லாக்கும் வந்தது. அந்த வெண் புறவிகளின் மேல் யாரும் வீற்றிருக்கவில்லை. பல்லாக்கும் வெறுமையாகவே இருந்தது. திடகாத்திர தேகிகளான 8 பேர் பல்லாக்கை சுமந்து கொண்டு வந்தன. எல்லோரும் தோணித்துறைக்கு சற்று தூரத்தில் வந்து நின்றார்கள். பல்லக்கு கீழே இறக்கப்பட்டது. குதிரை மீதிருந்தவர்களும் கீழே இறங்கி குதிரைகளை மரங்களில் கட்டினார்கள். இதையெல்லாம் குடிசை வாசலில் நின்று வள்ளி கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அப்படி நிற்பதை பார்த்த வீரர்களில் ஒருவன், அண்ணா, வள்ளியிடம் தண்ணீர் வாங்கி குடித்துவிட்டு வரலாம் என்றான். அடடா வேலப்பா, காவேரி நிறைய தண்ணீர் போகிறது, வள்ளியிடம் எண்ணத்திற்காக தண்ணீர் கேட்கப் போகிறாய் என்றான் மற்றவன். இருந்தாலும் வள்ளியின் கைகளால் தண்ணீர் குடிப்பது போல ஆகுமா அண்ணா? இப்படி பேசிக்கொண்டு இருவரும் குடிசை அருகில் வந்து சேர்ந்தார்கள். வள்ளி, கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணீர் தருகிறாயா என்று வேலப்பன் கேட்டான். வள்ளி உள்ளே விரைவாகச் சென்று சட்டியில் மோரெடுத்து கொண்டு வந்து 2 பேருக்கும் கொடுத்தாள். அவர்கள் குடிக்கும் போதே, மகாராஜா இன்றைக்கு உறையூருக்கு போகிறாராமே, ஏன் இவ்வளவு அவசரம்? இந்த மாதமெல்லாம் அவர் வசந்த மாளிகையில் இருப்பது வழக்கமாயிற்றே என்று கேட்டாள். எங்களை ஏன் கேட்கிறாய் வள்ளி? உன்னுடைய புருஷனை கேட்கிறது தானே? படகோட்டி பொண்ணுக்கு தெரியாத ராஜரகசியம் என்ன இருக்கிறது என்றான் வேலப்பன். காலையில் சாப்பிட உட்கார்ந்தார். அதற்குள் அவசரமாய் ஆள் வந்து மகாராஜாவுக்கு செய்தி கொண்டு போக வேண்டுமென்று சொல்லவே எழுந்து போய்விட்டார்.
சரியாக சாப்பிடக்கூட இல்லையே என்றாள் வள்ளி. பாரப்பா, புருஷனின் பேரில் உள்ள கரிசனத்தை பொஞ்சாது என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும் என்றான் வேலப்பன். வள்ளியின் கண்ணங்கள் வெட்கத்தால் குலைந்தன. சரிதான், போங்கள், பரிகாசம் போதும் என்றாள். இல்லை வள்ளி, இந்த மாதிரி பரிகாசமெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு செய்யப் போகிறோம் என்றான் வேலப்பன். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? என்ன சமாசாரம் என்று சொல்லுங்களேன். பெரிய யுத்தம் வரப்போகிறதே, தெரியாதா உனக்கு? ஆம், யுத்தம் யுத்தம் என்றுதான் பேச்சு நடக்கிறது. ஆனால் என்னத்துக்காக யுத்தம் என்றுதான் தெரியவில்லையே. 4-5 வருஷமாய் நமது மகாராஜா காஞ்சி நரசிம்மவர்வ சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டவில்லை. வடக்கே படையெடுத்துப் போயிருந்த சக்கரவர்த்தி திரும்பி வந்துவிட்டாராம். நமது மகாராஜா 4 வருஷமாய் கப்பம் கட்டாததற்கு முகாந்திரம் கேட்பதாக தூதர்களை அனுப்பியிருக்கிறார்களாம். அவர்கள் இன்றைக்கு வந்து சேர்வார்களாம் என்றான் வேலப்பன். இதற்காக யுத்தம் ஏன் வர வேண்டும்? 4 வருஷத்துக்காக கப்பத்தையும் சேர்த்து கொடுத்து விட்டால் போகிறது என்றாள் வள்ளி. அதுதான் நம்முடைய மகாராஜாவுக்கு இஷ்டமில்லை. முன்வைத்த காலை பின்வைக்க முடியாது என்கிறார். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது நடு ஆற்றில் படகு வருவது தெரிந்தது. வேலப்பனும் இன்னொருவனும் உடனே திரும்பப் போய் மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் படகு துறையே அறிந்தது. இது பொன்னன் போகும்போது தள்ளிக்கொண்டு போன சாதாரண படகல்ல. அழகிய வேலைப்பாடுகளுடன் ஒரு பக்கம் விமானம் அமைத்து செய்திருந்த ராஜ படகு. படகின் விமானத்தில் 3 பேர் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் ராஜ குடும்பத்தினர் என்று தெரிந்து கொள்ளலாம். பார்த்திப சோழ மகாராஜாவும் அருள்மொழி மகாராணியும் இளவரசர் விக்ரமனும் தான் அவர்கள். அறையில் பூண்ட உடைவாளும் கையில் நொடிய வேலாயுதமும் தரித்த 2 மெய்க்காவலர்கள் படகின் இருபுறத்திலும் நின்று கொண்டிருந்தார்கள். பொன்னனும் இன்னொருவனும் படகு தள்ளிக்கொண்டு வந்தார்கள். படகு கரை சேர்ந்ததும் மெய்க்காவலர்கள் இருவரும் முதலில் இறங்கினார்கள். ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர சோழ பார்த்திப மகாராஜா பராக் என்று கூவினார்கள். கரையில் நின்ற வீரர்கள் அவ்வளவு பேரும் கும்பிட்ட கைகளுடன் மகாராஜா வெல்க என்று எதிரொலி செய்தார்கள். படகை விட்டு இறங்கியதும் மகாராஜா பொன்னனுடைய குடிசை பக்கம் நோக்கினார். குடிசை வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்த வள்ளியின் பேரில் அவருடைய பார்வை விழுந்தது. உடனே கையினால் சமைக்கை செய்து வள்ளியை அருகில் அழைத்தார். வள்ளி அருகில் வந்து நிற்காமல் பொன்னன் பின்னால் நின்றாள். வள்ளி, உன்னை பொன்னன் நன்றாக பார்த்து கொள்கிறானா என்று மகாராஜா கேட்டார். வள்ளி தலையை குனிந்து கொண்டு புன்னகை செய்தாள். பதில் சொல்ல அவளுக்கு நா எழவில்லை. அப்போது மகாராணி, அவளை அப்படி நீங்கள் கேட்டிருக்க கூடாது. பொன்னனை நீ நன்றாக பார்த்துக்கொள்கிறாயா என்று கேட்டால் பதில் சொல்வாள் என்றாள். மகாராஜா சிரித்துவிட்டு, வள்ளி, மகாராணி சொன்னது காதில் விழுந்ததா? பொன்னனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். அந்தாண்டை இந்தாண்டை போக விடாதே. உன்னை வெள்ளத்திலிருந்து கரை சேர்த்தாற்போல் இன்னும் யாரையாவது கொண்டு வந்து கரையில் சேர்த்து வைக்கப் போகிறான் என்றாள். வள்ளிக்கு வெக்கம் ஒரு புறம் சந்தோஷம் ஒரு பக்கமும் பிடுங்கித் தின்றன. தேகம் 100 கோணலாக வளைந்தது. இந்த பேச்சுகளை பொன்னன் கவனித்ததாகவே தோன்றவில்லை. மகாராஜா, நீங்கள் எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும். யுத்தத்துக்கு மகாராஜா போகும்போது அடிமையையும் அழைத்து போக வேண்டும் என்றான். மகாராஜா சற்று நிதானித்தார். பிறகு சொன்னார், பொன்னா, உன்னுடைய மனது எனக்கு தெரியும். ஆனாலும் நீ கேட்ட வரம் கொடுக்க போர்க்களத்திலிருந்து நான் திரும்பி வராவிட்டால் இளவரசருக்கு நீந்த கற்றுக் கொடுக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன். தெரிகிறதா என்றார். இதை கேட்டதும் பொன்னன் வள்ளி இருவருடைய கண்களிலும் நீர் ததும்பிற்று. மகாராணி அருள்மொழி தேவி ஒரு நொடிய பெருமூச்சு விட்டாள். அவளுடைய உள்ளத்தில் என்னென்ன சிந்தனைகள் கொந்தளித்து எழுந்தனவோ யார் கண்டது? மகாராஜாவும் பரிவாரங்களும் வெகு தூரம் போன பிறகுதான் வள்ளி பழைய வள்ளியானாள். அப்பொழுது பொன்னனை பார்த்து, பார்த்தாயா? மகாராஜா என்ன சொன்னார்கள்? என்னை கேட்காமல் அந்தாண்டை இந்தாண்டை போகக்கூடாது, தெரியுமா என்றாள். அப்படியானால் இப்போதே கேட்டுவிடுகிறேன் வள்ளி. இன்று மத்தியானம்
நான் உறையூர் போக வேண்டும் என்றான் பொன்னன். உறையூரிலே என்ன என்று வள்ளி கேட்டாள். இன்றைக்கு பெரிய விசேஷமெல்லாம் நடக்கப் போகிறது. காஞ்சியிலிருந்து கப்பம் கேட்பதற்காக தூதர்கள் வரப்போகிறார்களாம். மகாராஜா முடியாது என்று சொல்லப்போகிறாராம். நான் கட்டாயம் போக வேண்டும் என்றான் பொன்னன். அப்போது வள்ளி இரு கரங்களையும் குவித்து கொண்டு குரலை பொன்னன் குரலைப் போல மாற்றிக்கொண்டு, மகாராஜா, எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும். மகாராஜா யுத்தத்திற்கு போனால் அடிமையையும் அழைத்து போகணும் என்றார். சே, போ. இப்படி நீ பரிகாசம் செய்வதாயிருந்தால் நான் போகவில்லை என்றான் பொன்னன். இந்த உறுதியுடனேயே பொன்னன் சாவகாசமாக காவேரி ஆற்றில் இறங்கி நீந்தி கும்மாளம் போட்டு கொண்டிருந்தான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் டக் டக் என்று குதிரையின் குழம்பு சத்தம் கேட்டதும் அவனுக்கு சொல்ல முடியாத பரபரப்பு உண்டாயிற்று. கரையேறி ஓடி வந்து பார்த்தான். வள்ளியும் குடிசைக்குள்ளே இருந்து வெளியே வந்தாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் முதலில் ஒரு குதிரையும் பின்னால் 4 குதிரையும் கிழக்கு திசையிலிருந்து அதிவேகமாய் வந்தன. முதல் குதிரையின் மேலிருந்தவன் கையில் சிங்க உருவம் வரைந்த கொடி பிடித்து கொண்டிருந்தான். குதிரைகள் உறையூரை நோக்கி பறந்தன. சிங்கக்கொடி போட்டு கொண்டு போகிறார்களே, இவர்கள் யார் என்று வள்ளி கேட்டாள். மெய்மறந்து நின்றான் பொன்னன். திடுக்கிட்டவனாய், வள்ளி, இவர்கள்தான் பல்லவ தூதர்கள். நான் எப்படியும் இன்று உறையூர் போக வேண்டும். நீயும் வேணுமானால் வா, உன் பாட்டனையும் பார்த்தது போல் இருக்கும் என்றான். அத்தியாயம் 3. பல்லவ தூதர்கள். பொன்னனும் வள்ளியும் தங்கள் குடிசை கதவை பூட்டிக்கொண்டு உறையூரை நோக்கி கிளம்பினார்கள். அவர்கள் வசித்த தோணித்துறையிலிருந்து உறையூர் மேற்கே 1 காத தூரத்தில் இருந்தது. அந்த காலத்தில், அதாவது சுமார் 5300 வருடங்களுக்கு முன்பு, செந்தமிழ்நாட்டில் ரயில் பாதைகளும் ரயில் வண்டிகளும் இல்லை. மோட்டார் வண்டிகளும் தார் ரோடுகளும் இல்லை. இவையெல்லாம் அந்நாளில் உலகில் எந்த நாட்டிலும் கிடையாது. அரசர்களும் பிரபுக்களும் குதிரைகள் மீதும் யானைகள் மீதும் சென்றனர். மற்ற சாதாரண மக்கள் மாட்டு வண்டிகளில் பிரயாணம் செய்தார்கள். இந்த வாகனங்கள் எல்லாம் போவதற்காக விசத்தரமான சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தது. குளிர் நிழல் தரும் மரங்கள் இருபுறமும் அடர்ந்து வளர்ந்த அழகான சாலைகளுக்கு சோழவள நாடு அந்த காலத்திலேயே பெயர் போனதாயிருந்தது. அந்த சாலைகளுக்குள் காவேரி நதியின் தென்கரையோரமாகச் சென்ற ராஜபாட்டை மிகவும் பிரசித்தி பெற்றிருந்தது. இந்த ராஜபாட்டை வழியாகத்தான் பொன்னனும் வள்ளியும் சோழ நாட்டின் தலைநகரமான உறையூருக்கு புறப்பட்டு சோழ நாடு அந்த நாளில் தன்னுடைய பிரதான பெருமையை இழந்து ஒரு சிற்றரசாகத்தான் இருந்தது. தெற்கே பாண்டியர்களும் வடக்கே புதிதாக பெருமையடைந்திருந்த பல்லவர்களும் சோழ நாட்டை நெருங்கி அதன் பெருமையை குன்றச் செய்திருந்தார்கள். ஆனால் சோழ நாட்டின் வளத்தையும் வன்மையையும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உறையூர் ராஜபாட்டையின் இருபுறமும் பார்த்தால் சோழ நாடு நீர்வளத்தின் பெருமையை ஒருவாறு அறிந்து கொள்ளும்படி இருந்தது. ஒரு புறத்தில் கரையை முட்டி அலை மோதிக்கொண்டு கம்பீரமாய் சென்ற காவேரியின் பிரவாகம் ஆற்றுக்கு அக்கரையில் நீல வானத்தை தொட்டு கொண்டிருந்த அடர்த்தியான தென்னை மரந்தோப்புகளின் காட்சி. இந்த புறம் பார்த்தாலோ கண்ணு கெட்டிய தூரம் பசுமை பசுமை பசுமைதான். கழனிகளெல்லாம் பெரும்பாலும் நடவு ஆகியிருந்தன. இளம் நெற்பயிர்கள் மரகத பச்சை நிறம் மாறி கரும் பசுமை நிறம் அறிந்து கொண்டிருந்த காலம். குழுகுழு சத்தத்துடன் ஜலம் பாய்ந்து கொண்டிருந்த மடைகளில் ஒற்றை காலால் தவம் செய்து கொண்டிருந்த வெள்ளை நாரைகள் இளம் பயிர்களின் பசுமை நிறத்தை இன்னும் நன்றாய் எடுத்துக்காட்டின. நெல் வயல்களுக்கு மத்தியில் ஆங்காங்கே சில வாழைத் தோட்டங்களும் தென்னந்தோப்புகளும் கரும்பு கொள்ளைகளும் காணப்பட்டன. இத்தகைய வளங்கொழிக்கும் அழகிய நாட்டின் அமைதியை குலைப்பதற்கு யுத்தம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இதனால் சோழ நாட்டு குடிகளின் உள்ளம் எவ்வளவு தூரம் பரபரப்பு அடைந்திருப்பதென்பதை பொன்னனும் வள்ளியும் உறையூர் பிரயாணத்தின் போது நன்கு கண்டார்கள். பக்கத்து கழினிகளில் வேலை செய்து கொண்டிருந்த உழவர்களும் பயிர்களுக்கு களைபிடுங்கிக் கொண்டிருந்த ஸ்திரீகளும் பொன்னனையும் வள்ளியையும் கண்டதும் கைவேலையை போட்டுவிட்டு ஓடோடி வந்தார்கள். பொன்னா, என்ன செய்தி என்று சிலர் ஆவலுடன் கேட்டார்கள்.
சண்டை நிச்சயந்தானா என்று சிலர் விசாரித்தார்கள். தூதர்கள் வந்த சமாசாரம் எதுவும் தெரியுமா என்று வினவினார்கள். பொன்னன் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமாய் பதில் சொன்னான். சண்டையை பற்றி சந்தேகம் என்ன? நமது மகாராஜா ஒரு நாளும் கப்பம் கட்டப்போவதில்லை. எல்லோரும் அவரவர்கள் வாளையும் வேலையும் தீட்டிக்கொண்டு வந்து சேருங்கள் என்று சிலரிடம் சொன்னான். வேறு சிலரிடம், எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தெரிந்ததுதான் எனக்கும் தெரியும் என்றான். அவர்கள், நன்றாயிருக்கிறது பொன்னா, உனக்கு தெரியாமல் இருக்குமா? சோழ நாட்டுக்கே இப்போது முக்கிய மந்திரி நீதானே, உனக்கு தெரியாத ராஜரகசியம் எது என்றார்கள். அப்போது வள்ளி அடைந்த பெருமைக்கு அளவே இல்லை. ஆனால் வேறு சிலர், பொன்னா, மகாராஜா யுத்தத்துக்கு போனால் நீயும் போவாயா இல்லையா என்று கேட்டது வள்ளிக்கு ரொம்ப எரிச்சலாயிருந்தது. அவர்களுக்கு அது என் இஷ்டமா மகாராஜாவின் இஷ்டம் என்றான் பொன்னன். அவர்கள் போன பிறகு வள்ளியிடம், பார்த்தாயா வள்ளி, நான் யுத்தத்துக்கு போகாமல் இருந்தால் நன்றாக இருக்குமா? நாலு பேர் சிரிக்க மாட்டார்களா என்றான். அதற்கு வள்ளி, உன்னை யார் போக வேண்டாம் என்று சொன்னது? மகாராஜா உத்தரவு கொடுத்தால் போ, என்னையும் அழைத்து கொண்டு போ என்றுதானே சொல். இப்படி வழியெல்லாம் பொன்னன் நின்று நின்று கேட்டவர்களுக்கு மறுமொழி சொல்லிக் கொண்டு போக வேண்டியதாய் இருந்தது. உறையூரின் கோட்டை வாசலை அணுகிய போது அஸ்தமிக்கும் நேரம் ஆகிவிட்டது. அவர்கள் வந்து சேர்ந்த அதே சமயத்தில் கோட்டை வாசல் திறந்தது. உள்ளே இருந்து சில குதிரை வீரர்கள் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். முதலில் வந்த வீரனை கையில் சிங்கக்கொடியுடன் பார்த்ததும், அவர்கள்தான் மத்தியானம் உறையூருக்கு சென்ற பல்லவ தூதர்கள் என்பது பொன்னனுக்கு தெரிந்துவிட்டது. இருவரும் சிறிது ஒதுங்கி நின்றார்கள். கோட்டை வாசல் தாண்டியதும் குதிரைகள் காற்றிலும் காட்டிய வேகத்துடன் பறக்கத் தொடங்கியது. அவற்றின் காட்குளம்பின் புழுதி மறையும் வரை அவை சென்ற திசையை பார்த்து கொண்டு பொன்னனும் வள்ளியும் கோட்டை வாசல் வழியாக நகரத்துக்குள் சென்றார்கள். நகரின் வீதிகளில் ஆங்காங்கே கும்பல் கும்பலாக ஜனங்கள் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு கும்பலின் ஓரத்தில் பொன்னனும் வள்ளியும் போய் நின்றார்கள். பல்லவ தூதர்கள் வரும்போது ராஜசபையில் நடந்த சம்பவங்களை ஒருவன் வர்ணித்துக் கொண்டிருந்தான். ஆஹா, சிங்ககாதனத்தில் கம்பீரமாக உட்கார்ந்திருந்தார். இளவரசரும் மந்திரி சேனாதிபதி எல்லோரும் அவரவர்களின் இடத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். எல் போட்டால் எல் விழுகிற சத்தம் கேட்கும், அந்த மாதிரி நிசத்தம் சபையில் குடிகொண்டிருந்தது. தூதர்களை அழைத்து வாருங்கள் என்று மகாராஜா சொன்னார். அவருடைய குரலில் எவ்வளவு வேகம் ததும்பிற்று. இன்றைக்கு தூதர்கள் வந்தார்கள். அவர்களுடைய தலைவன் முன்னால் வந்து நின்று மகாராஜாவுக்கு வந்தனம் செலுத்தினான். தூதரே, என்ன செய்தி என்று கேட்டார். அந்த குரலின் கம்பீரத்திலேயே தூதன் நடுங்கிப் போய்விட்டான். அவனுக்கு பேசவே முடியவில்லை. தட்டு தடுமாறிக்கொண்டே, பல்லவராயருடைய தூதர்கள் நாங்கள் என்று அவன் ஆரம்பிக்கும்போது நம்முடைய அரண்மனை விஸ்வாசி குறுக்கிட்டான். தூதரே, நிறுத்தும். எந்த திரிலோகத்திற்கு சக்கரவர்த்தி என்று கேட்டான். சபையில் எல்லோரும் கொள்ளெனச் சிரித்தார்கள். தூதனுக்கு படு திண்டாட்டமாய் போய்விட்டது. அவனுடைய உடம்பு நடுங்கிற்று, நா குளறிற்று. மெதுவாக சமாளித்து கொண்டு, தாங்கள் பாட்டனார் காலம் முதல் ஆண்டுதோறும் கட்டி வந்த கப்பத்தை சென்ற 6 வருஷமாய் மகாராஜா கட்டவில்லையாம். அதற்கு முகாந்திரம் கேட்டு வரும்படி சக்கரவர்த்தியின் கட்டளை என்றான். அப்போது நம் மகாராஜாவின் தோற்றத்தை பார்க்க வேண்டுமே. தூதரே, உங்கள் சக்கரவர்த்தி கேட்டிருக்கும் முகாந்தரத்தை போர் முனையிலே தெரிவிப்பதாக போய் சொல்லும் என்றார். எனக்கு அப்போது உடல் சிலிர்த்து விட்டது. இவ்விதம் வர்ணித்து வந்தவன் சற்றே நிறுத்தியதும் பல பேர் ஏககலத்தில், அப்புறம் என்ன நடந்தது என்று ஆவலாக கேட்டார்கள். அந்த தூதன் சற்று நேரம் திகைத்து நின்றான். பிறகு, அப்படியானால் யுத்தத்துக்கு சித்தமாகும்படி சக்கரவர்த்தி தெரிவிக்கச் சொன்னார்கள். இதற்குள்ளே பல்லவ சைன்யம் காஞ்சியிலிருந்து கிளம்பியிருக்கும். போர்க்களமும் யுத்த ஆரம்ப தினமும் நீங்களே குறிப்பிடலாம் என்று தெரியப்படுத்தச் சொன்னார்கள். அதற்கு நம் மகாராஜா, புரட்டாசி பௌர்ணமியில் வெண்ணாற்றங்கரையில் சந்திப்போம் என்று விடையளித்தார். உடனே சபையோர் அனைவரும் வெற்றிவேல் வீரவேல் என்று வீரகர்ஜனை புரிந்தார்கள். இதை கேட்டதும் அந்த கும்பலில் இருந்தவர்களும் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கினார்கள். பொன்னனும் உரத்த குரலில் அம்மாதிரியே வீரமுழக்கம் செய்துவிட்டு வள்ளியை அழைத்துவிட்டு மேலே சென்றான்.
இதற்குள் இருட்டிவிட்டு வெண்மேகங்களால் திரையிடப்பட்ட சந்திரன் மங்களாய் பிரகாசித்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு வீதி மூலையிலும் பழுத்தூண்களின் மேல் பெரிய அகழ்விளக்குகள் இருந்தன. அவை ஒவ்வொன்றாய் கொளுத்தப்பட்டதும் புகைவிட்டு கொண்டு எரிய ஆரம்பித்தன. திடீரென்று எங்கேயோ உயரமான இடத்திலிருந்து பேரிகை முழக்கம் கேட்கத் தொடங்கிற்று. தம் தம் என்ற அந்த கம்பீரமான சத்தம் வானவெளியில் எட்டு திக்கிலும் பரவி ஒலித்தது. உறையூரின் மண்டபங்களும் மாட மாளிகைகளும் கோபுரங்களும் கோட்டை வாசல்களும் சேர்ந்து ஏலகலத்தில் அதம் அதம் என்று எதிரொலி செய்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த சப்தம் யுத்தம் யுத்தம் என்று கேட்கத் தொடங்கியது. இடைமுழக்கம் போன்ற அந்த பேரியை ஒளியை கேட்டதும் பொன்னனுடைய உடம்பில் மயிர்க்குச்சம் உண்டாயிற்று. அவனுடைய இரத்தம் கொதித்தது. நரம்புகள் எல்லாம் புடைத்து கொண்டன. வள்ளியே நடுங்கி போனாள். இது என்ன, இந்த மாதிரி ஓசை இதுவரையில் நான் கேட்டதே இல்லையே என்றாள். யுத்த பேரிகை முழங்குகிறது என்றான் பொன்னன். அவனுடைய குரலை கேட்டு திடுக்கிட்ட வள்ளி, ஐயோ உனக்கு என்ன என்று கேட்டாள். ஒன்றுமில்லை வள்ளி, எனக்கு ஒன்றுமில்லை என்றான் பொன்னன். சற்று பொறுத்து வள்ளி, யுத்தத்துக்கு நான் கட்டாயம் போக வேண்டும் என்றான். இதுவரைக்கும் பார்த்திபன் கனவு முதல் பாகத்தில் மூன்று அத்தியாயங்களை கேட்டு முடிச்சிருக்கோம். இனி வர அத்தியாயங்களில் மூன்று அத்தியாயமாக பிரித்து பிரித்து நம்ம கேட்க போகிறோம். அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திகா விஸ்வநாதன்.